துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். சோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னடானா இப்ப மணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி எவ்வளோடா? மணி கரெக்டா 4:50. வாடிப்பட்டி வந்தாச்சு. எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னி வர ஒரு 4-5 வீடியோ ஃபுல்லாக கொடைக்கானல் விலாகாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ யார் யார் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், பொன்மணி, சந்தோஷ், அவனோட ஃப்ரெண்டு ஒரு 6 பேர், மொத்தம் 9 பேர் நான் கிளம்புறோம் கொடைக்கானலுக்கு மதுரையிலேருந்து. ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 500 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் கொடைக்கானல் மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு 500 ரூபாய்க்கு போடணும். ஸோ இது மட்டும்தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ வாடிப்பட்டியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ கொடைக்கானல் போயிட்டு பேசுகிறேன் காய்ஸ். இது வந்து கொடைக்கானல் போகிறது தான் ஃபஸ்ட் டைம்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டேன் தனியாக. அடுத்து சந்தோஷுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு, பொன்மணிக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ என்னென்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, 2 பல்சரு, 2 ராயல் என்ஃபீல்டு, 1 ஹீரோ ஹோண்டா ஸ்பெண்டர் ப்ளஸ். ஸோ இதில் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், கண் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், இன்னும் ஒரு 74 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது கொடைக்கானலுக்கு. ஸோ நெருங்கி வந்தாச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து, இந்த கொடைக்கானல் பிளாக் மொத்த வீடியோவும் வந்து சும்மா நார்மலாக டால்ஃபினோஸு, குணா கேவு, சூசைட் பாயிண்ட்டு அந்த மாதிரி இடம்லாம் அங்கே போக மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வீடியோ போடல. ஸோ இதில் இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது, இந்த கொடைக்கானல் விலாக் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இது வரைக்கும் கொடைக்கானலில் பார்க்காத சில இடங்கள், அதாவது ஹிட்டன் பிளேஸ் ஆஃப் கொடைக்கானல்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இடம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாரும் காட்டாத இடமாக தான் காட்ட போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்தலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்ன ரோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைவேஸ் வழியாக ஒரு ரோடு, 2 ரோடு போகும். இந்த வழி ஒரு வழி, மொத்தம் 3 வழி இருக்குது கொடைக்கானலுக்கு. இந்த வழினா கொஞ்சம் கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் இப்போ வண்டி க்ரூஸ் பண்ணுறதுக்கே. ஸோ க்ரூஸை பற்றி பேசும்போது நான் வருது, க்ரூசிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா வெறும் 50-60 தான். ஸோ அதான் க்ரூசிங் லிமிட்டு. ஸோ அதிலே க்ரூஸ் பண்ணிட்டு போவோம். மித்தவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் கைஸ், இப்போ வந்து நம்ம வெறும் சொன்ன மாதிரி வெத்தலைக்குண்டில் வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அந்த அண்ணனை மீட் பண்ணிட்டு, ஸோ அப்படியே நம்ம கிளம்புறோம் கொடைக்கானலுக்கு. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ, இந்த கொடைக்கானல் விலாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ், இப்போ பொன்மணியன் பார்த்தீங்கன்னா பொது இடத்தில் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் சட்டப்படி தவறு தான். யார் இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பிளேஸை வந்து அசுத்தப்படுத்தாதீங்க. பொன்மணி இதுக்கு ஒரு பாடமாக இருக்கு. பொன்மணி திருவிழா கொடைக்கானல் ஏறியாச்சு. இப்போ மேலே ஏறி வந்துட்டோம் காய்ச்சி. இப்போ 30 வருஷம் நான் வீடியோ கீழே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தேன். அது சத்திய சோதனை மாதிரி, அது எல்லாமே மவுண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். ஸோ அந்த மவுண்ட் என்ன பண்ணுதுன்னா, வெறும் ஸ்பீடோ மீட்டர் மட்டும் கவர் பண்ணி வச்சு பங்கம் பண்ணிடுச்சு. நான் அவ்வளோ பேசிட்டு வந்தேன், எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. பரவாயில்ல காய்ச்சி, மறுபடியும் முதல்ல எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு 500 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டேன். மொத்தம் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு, எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 1000 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டிருப்பேன் மொத்தம் இங்கே வர வரைக்கும். 1000 ரூபாய்க்கு பரவாயில்ல, ஒரு 2 பாயிண்ட் தான் காலியாக இருக்குது. ஸோ ஃபுல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். ஸோ 2 பாயிண்ட் தான் காலியாக இருக்குது, பரவாயில்ல, மகிழ்ச்சி தான். அடுத்து என்ன சொல்கிறது, காலையிலும் சாப்பிடவே இல்லை காய்ஸ். இப்போ தான் கொடைக்கானல் ஏறிட்டோம், ஏறிக்கிட்டு இருக்கோம். முக்கால்வாசி ஏறிடுவோம் நினைக்கிறேன். இன்னும் 12 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமே போயிடலாம். கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்குது. ஏன்னா கீழே அவ்வளோ பஸ்ஸாக ஆளுங்க வராங்க பேசஞ்சர்ஸ் உள்ளே பார்க்குறதுக்கு, வீடியோ பார்த்து கொடைக்கானல் பார்க்குறதுக்கு. பட் நம்ம சும்மா ஃபன் பண்ணுறதுக்காக வந்துருக்கோம். தரமாக இருக்கு காய்ஸ், காரை ஓவர்டேக் பண்ணுவோமா காய்ஸ்?
ஜாலியா இருந்தே மாதிரி ஒரு பஸ் போச்சா அப்ப அதெல்லாம் கட்டிக்கிட்டாங்க நான் சாதாரண வச்சு சைன்னு ஓடனா மறந்துட்டாங்க ஸோ அது அந்த வீடியோலாம் இருந்துச்சு காய் சம்பட்டும் போயிடுச்சு பிரச்சனை கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு மிஸ்ஸு அந்த வீடியோவும் போயிடுச்சு காய் திரும்பும் போது இப்படி தெரியல திரும்பும் போது டக்குனு பஸ் குறுக்கால் வந்துருக்கு அவங்க ஆப்போசிட் சைடில் இருந்து அப்போலாம் ஒன்றுமே தெரியல ஒரு ஃபஸ்ட்டு ரொம்ப க்ளோஸ் காலு அந்த வீடியோவும் தெரியாமல் போயிடுச்சு காய் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் எல்லா வீடியோவும் போயிடுச்சு கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நல்லா தான் இருக்குது ஸோ கீழே வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு பட் மேலே வந்து பரவாயில்ல நல்லா கூலிங்காக இருக்குது மேலே ஏறி இப்போ அவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி வந்துட்டு ஒரு இடத்துல நின்றோமா அப்படியே எல்லாத்தையும் தலை சுற்றிடுச்சு 1 மணிக்கெலாம் அப்படியே ஆந்தி ஒரு முறை எடுத்து கொடுத்தேன் ஸோ ஒருவா கப்பலாக போகிறாங்க ஏன் தலையை எடுத்து இதை கூட போயிட்டு இருக்கேன் ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை பெட்ரோல் போகிறது ஜாலி தான் கூட்டத்தை பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஸோ ஏறும்போதே எவ்வளோ கூட்டம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பஸ்ஸு தாங்க அந்த பஸ்ஸு தான் குளிச்சுட்டு அங்கே தாதாரம் அடிச்சுட்டு போடுறோம் பத்தே காசம் நான் அந்த போது தான் அந்த பஸ்ஸில் தாங்க ஹார்ன் அடித்தேன் திரும்பி கத்துவாங்க நினைக்கிறேன் பார்ப்போம் ஏமாற்றுறதுல முடியக்கூடாது அவர் வீடியோ எடுத்துகிட்டே போக பாருங்க இந்த பஸ்ஸில் தான் கைஸ் பார்த்து போட்டு ஜாலியாக போகிறாங்க நீங்கள் எப்போ என் ஓட்டை பண்ணிட்டு மதிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை நாங்க ஒரு லேடி இருந்தாங்களா அவங்களாம் வரும்போது அந்த நாக ரோப் இருக்கு ஒரு அவசர குறுக்க வந்துடுறாங்க இதெல்லாம் என்ன ஸ்பீடா போனா எங்க பார்த்துருக்கேன் அந்த வீடியோவை என்ன என்னாலே பார்க்க முடியல ஏன்னா இருக்கவே இல்லாது மேலே ஏற்கனவே ரூம் போட்டேன் ரூம் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா வந்துச்சு ஸோ நீங்கள் யாராவது வந்துடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரூம் போட்டுருங்க புக் பண்ணிடுங்க பிகாஸ் கடைசி நிமிஷத்தில் புக் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி 4000 ரூபா கட்ட வேண்டியது இருக்கும் எந்த நாளைக்கு ஸோ நம்ம கிட்டே சாதா ஆரம்பிச்சு இல்லை காய்ச்சல் சாதா ஆரம்பிச்சுதான் அதனால் அப்படியே அடிச்சு சாலை எடுத்துக்கிட்டா மொத்தம் நாங்கள் 3 நாள் ஸ்டே பண்ணுறோம் காய்ஸ் மேலே போய் ரூம் பார்த்து தான் தெரியும் ரூம் எந்த லட்சத்தில் இருக்குன்னு 2 ரூம் ஒரு ஹாலுன்னு சொன்னேன் பிளாக் சந்தோஷம் தான் சொன்னேன் ஸோ நான் எதுவும் ரூம் பார்க்கல தெரிஞ்சவங்க யாரோ உள்ளே இருக்காங்க ஸோ அதனால் அவருக்கு மூலியமாக புக் பண்ணாலும் கொஞ்சம் காசு கம்மி இன்னும் கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல அங்கே போய் ரூம் பார்த்து தான் தெரியும் ஸோ காய்ஸ் இப்போ கிடைக்கிற வந்தாச்சு நினைக்கிறேன் கிட்டே வந்துட்டோம் நான் இருங்க போர்டு பார்த்து சொல்கிறேன் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு சாரி காய்ஸ் அது வேறு போர்டு நான் உங்களுக்கு மலைக்கு போயிட்டு வச்சு கொடைக்கானல் ஏறிட்டு நான் சொல்கிறேன் காய்ஸ் காய்ஸ் இப்போ கூட்டத்தை பாருங்கள் சில்வர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃபுல்லாக பைக்கர்ஸ் தான் தரமாக எடுத்துகிட்டே இருக்காங்க ஸோ அப்படியே சில்வர் ஃபால்ஸ் பாருங்கள் தரமாக இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வருது ஃபஸ்ட் டைம் நிறையா வந்துச்சு சில்வர் ஃபால்ஸு பட் இப்போ கொஞ்சம் கம்மி தான் பாருங்கள் அவ்வளோதான் சில்வர் ஃபால்ஸ் சொல்லாச்சு காய்ஸ் இவர் தான் காப்பான் தலைவர் அடுத்து இவர் தான் சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் இந்த அரைக்கிருக்கீங்க இவர் பொன்மணி நம்ம தலைவர் நம்ம பீரியன் ரைட்ரு ஃபோட்டோ எடுக்க கிளம்பிட்டாங்க ஸோ நானும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடிஞ்சால் ஆக்ட் பண்ணி விடுறேன் ஸோ நண்பர்களே குடு இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ஹோட்டல் பேர் என்னடா தெரியாது
ஸோ ஹோட்டல் பேர் எனக்கு தெரியல ஸோ கொஞ்சம் விசாரிச்சு சொல்கிறேன் பட் நம்ம புக் பண்ண ரூமுக்கு வந்தாச்சு அவர்கிட்ட கேட்கும் போது உள்ளே வரும்போதே வந்து இது இருக்கும் அது என்னது ஹோட்டல் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும் அதை கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நாங்களும் பெரிய ஹோட்டலாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு அதான் ஹோட்டல் நினச்சிட்டு அவாடு எப்படி பேசிட்டே வந்தேன் புண் பண்ணிட்டேன் திடீர்னு பார்த்தா அந்த அந்த இது இல்லைப்பா இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ரூம் சொல்லக்கூடாது பட் அது கொஞ்சம் பெரிய ரூமு நான் கீழே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால டெரஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க வண்டி அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கேன் ஸோ இப்போ கரெக்டாக வந்து உட்காந்துருக்கேன் மேலே டெரஸில் நம்ம கூட யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் அப்புறம் என் ஃப்ரெண்டு காப்பன் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீராம் பொன்மணி அப்புறம் நம்ம தலைமை உட்காந்துருக்காப்ல இதுவே கிடைக்கலடா ஸோ இங்கே டவர் கிடைக்கும் பஞ்சாயத்து போயிட்டு பட் என்கிட்ட நான் ரீசார்ஜே நான் பண்ணல ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு ஸோ அதனால நான் நெட்டு வருதா வரலையான்னு தெரியல ஸோ ஹாட்ஸ்பாட் போடும் ரூமுக்கு போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஸோ காய்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்க ரூமோட என்ட்ரன்ஸு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ரூமு ஸோ கஸ்டமர் கேரு ஸோ இதான் வந்து இது ஒரு ரூம் நல்லா இருக்கு வச்சுட்டு எல்லாமே அப்புறம் இது சும்மா வாட்டர் பாட்டில் தண்ணி ஏதாவது வச்சுன்னு இருக்கு ஸோ அதுக்கடுத்து இங்கே ஒரு ரூம் இருக்குது டிவியோட டிவியை பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் டிவி மித்தபடி அதில் பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இவ்வளோதான் ரூமு இந்த வீடியோவே நான் எடுத்த வீடியோ கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே வந்துடும் முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான விஷயத்தை காட்ட முடியல இதுதான் பாத்ரூமு இதான் ஹீட்ரு அது ஹீட்ரு டேப் ஒன்று அப்புறம் பொன்மணி வந்தேன் இங்கே வந்து பாத்ரூம் ப்ராப்பர்ட்டி கிடையாது நம்ம ப்ராப்பர்ட்டி தான் பயந்துடாதீங்க ஸோ அவ்வளோதான் காய்ஸ் பாத்ரூம் சார் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்து நாங்க போறோம் இப்ப கிளம்பிட்டோம் இன்னொரு ஏதாவது சுத்திப்பா லோக்கல்ல நாளைக்கு தான் பெரிய பிளான் இருக்கு இன்னைக்கு வந்து சும்மா நார்மல் தான் சோ அந்த சும்மா நார்மலா கொடைக்கானல் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் சும்மா போய் பார்த்துட்டு வர போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு முக்கியமான வீடியோ வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்